ராகுல் காந்தியின் எம்பி பரவி பறிக்கப்பட்ட நிலையில் வயநாடு மக்களவை தொகுதி காலியாக இருப்பதாக நாடாளுமன்ற இணையப்பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தலின் போது கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய ராகுல் காந்தி நீரவ் மோடி லலுத் மோடி என எல்லா திருடர்களின் பெயர்களிலும் மோடி இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இது தொடர்பாக குஜராத்தை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ புர்ணேஷ் மோடி தொடர்ந்த அவதூறு வழக்கில் ராகுலுக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சூரத் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தார் எனினும் உடனடியாக அவருக்கு ஜாமீன் வழங்கியதுடன் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தண்டனையை ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைத்துள்ளது ஆனால் அதனை பொருட்படுத்தாத மக்களவைச் செயலகம் எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது और राहुल जी जो सच्चाई देश के सामने रखना चाहते थे और रख रहे हैं वो उनको जचरा नहीं तो इसीलिए वो अगर राहुल जी को बाहर डाले तो उनकी समस्या खत्म होती है ऐसा उनके समझ में आता होगा लेकिन उनकी समस्या खत्म होने वाले नहीं ये जो जॉइंट पार्लियामेंट्री कमेटी का डिमांड है जेपीसी का डिमांड है हम रखेंगे लड़ते रहेंगे और डेमोक्रेसी की हिफाजत के लिए हमको जेल भी जाना पड़े हम जाएंगे हमारी पूरी पार्टी तैयार है अब कम से कम हमारे सौ सव सवा सौ सव लोग भी जेल गए हैं अब लड़ते रहेंगे அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் மூத்த நிர்வாகிகள் டெல்லியில் ஆலோசனை நடத்தினர் பதவி பறிப்பை எதிர்த்து நடத்தப்படும் போராட்டங்கள் வியூகங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி அதானி விவகாரம் குறித்து ராகுல் தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால்தான் அவரது குரலை ஒடுக்கும் வகையில் இந்த பதவி பறிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் राहुल जी लड़ेंगे हम सब लड़ेंगे ये हमारे रगों में जो खून दौड़ता है ना ये शहीदों का खून है सुन लीजिए जिस खून को आप बार बार परिवारवादी कहते हैं बार बार आप आलोचना करते हैं बार बार आप शब्द इस्तेमाल करते हैं ये खून बहा है इस देश के लिए ये पीछे हटेगा नहीं हम डरते नहीं है हम लड़ते रहेंगे और हम खड़े रहेंगे ये कुछ भी करना चाहे करें कोई बात नहीं இதனிடையே வயநாடு மக்களவைத் தொகுதி காலியாக இருப்பதாக மக்களவை இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் வயநாடு தொகுதி காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை மக்களவைச் செயலகத்தின் அறிவிப்பில் சில சட்ட குறைபாடுகள் இருப்பதால் தேர்தல் ஆணையம் அவசரம் காட்டவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன சூரத் நீதிமன்றம் விதித்த தண்டனைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததால் எம்பியாக காந்தி தொடர முடியும் என சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ராகுல் காந்தி இன்று பிற்பகல் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன